இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தவக்காலத்தின் முதல் ஞாயிறு ஏன்னைய நிறைய இடங்களுக்கு தவக்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர் ஒரு நாள் தியானம் கொடுக்க வாங்க அப்படிங்கிறாங்க அல்லது ஒரு சில பங்குகளில் வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு மணிலருந்து சனிக்கிழமை ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக தியானம் கொடுக்க வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு கேட்ட எல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து குருக்கள் என்னிடம் கேட்டபோது சாமி நாலாவது வாரம் வாங்களே சாமி அஞ்சாவது வாரம் வாங்களே தவக்காலத்து என் அன்பான சகோதர குருக்களே என் அன்பான சகோதரமே முழுமையான மனமாற்றத்தை நீ அடைய வேண்டும் ஆண்டவர்களை சிறந்த ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்பினாள் தவக்காலத்தில் முதல் ஞாயிறு நீ உன்ன மனமாற்று ஆண்டோடைய வார்த்தைகளையும் ஆண்டோடைய சொற்களையும் இத்தனை நாள் வாழ்ந்த குற்ற குணர்வுகளை மறந்துவிட்டு ஆண்டின் தவக்காலத்தில் முதல் நாள்ல முதல் ஞாயிறன்று முழுமையாக உன்னை புதுப்பித்து கொண்டு வருகின்ற ஆறு ஞாயிறு நீ வாழ்ந்து சரி வச்சுக்குவேன் அதையா சிறந்த மாற்றம் இப்போ நீ மூணாவது ஞாயிறில் போயிட்டு நற்கரனை எடுத்து வச்சு தவக்காலத்தினுடைய சிறப்பான மறைவுரைகளையும் சிறப்பான ஆண்டவருடைய வருகையை பற்றியும் அவருடைய அவருடைய மன்னிப்பு பற்றியும் அவருடைய இறக்கத்தை பற்றியும் அவருடைய கனிவை பற்றியும் நீங்கள் மனம் ஆறுகின்றதை பற்றியும் பேசி முடிச்சுட்டா முதல் மூணு வாரம் நீ வாழ்ந்தையா இல்லையா மூவேளை இருபத்தொரு நாள் நீ வாழாமல் போயிட்ட தான் நீ வாழ ஆரம்பிக்கிற ஆகவே உண்மையான மனமாற்றத்தின் காலத்தை உணர வேண்டும் என்றால் முதல் வாரத்திலேயே உங்களுடைய தவ வாரமாக நீங்கள் ஆரம்பிங்க தவக்காலத்தின் சிறந்த கால நேரம் முதல் வாரம்தான் தான் ஏன்னா இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக அற்புதமாக சொல்லுகிறார் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் பால நிலத்திலே அவர் நாற்பது நாட்கள் இருந்தார் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகள் இருந்தன வானதூதர்கள் அவருக்கு பணிவடை செய்தார்கள் பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே தவக்காலம் அல்லாத மற்ற நாட்களெல்லாம் வாழ்ந்தது பாலை நிலமாக இருந்தால் உங்களை பரிசுத்தமான பூமிக்கு அழைத்தவரை காத்திருக்கிறார் எத்தனை நாளைக்கு நாற்பது நாளைக்கு அப்போ நீ என்னைக்கு தியானம் இருக்கணும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நீ தியானத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது உனக்கு வருகின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் இது ஆண்டவரின் இரக்கத்தின் காலம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் மிக முக்கியம் அதனால தான் திருமுழுக்கு யோவா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கடவுளின் நற்செய்தி பணிசாற்றி பறைசாற்றி கொண்டே கலையாக்க வந்தவர் என்ன சொல்லுகிறார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மூன்று முத்தான காரியங்களை சொல்லுகிறார் காலம் இல்லை முடிஞ்சிருச்சு நீ இனிமே மாறணும் உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள்லாம் இல்லை ஆகவே இந்த நாளிலிருந்து நான் முழுமையான மன மாற்றத்தை அடைவதற்கு குறைய வேண்டும் இரண்டாவது ஒரு காரியம் இரையாட்சி நெருங்கி வருகிறது இரையாட்சி என்பது என்ன மிக அற்புதமாக பௌலடிகளார் ரோமியர்களை திருமுகத்தில் சொல்வார் உண்பதிலும் கொடுப்பதிலும் பரிசுத்த ஆவிக்குள் நாம் வாழ்வது மகிழ்ச்சி நீதி உண்மை அன்பு இவற்றை நாம் பிறருக்கு கொடுப்பது உண்மையான உறவில் வாழ்வதற்கு அடுத்து என்ன செய்யணுமா மனம் மாறு இது மிக அற்புதமாக மனம் மாறு அந்த மன மாற்றம் எதிலே நமக்கு வெளிப்படுகிறது நற்செய்தியை நீ நம்புவதில் விசுவசிப்பதில் ஆகவே ஆண்டினுடைய தவக்காலத்தின் முதல் ஞாயிறிலே நாம் நற்செய்தியை நம்புவோம் முதல் ஞாயிறிலே நாம் மனம் மாற்றத்தை காண்போம் இறையாட்சியை நமதாக்குவோம் காலம் நெருங்கி வந்தவுடன் கடவுளின் கனிவை நாம் பெறுவோம் நாற்பது நாட்கள் என்பது மூன்றாவது வாரத்திலிருந்தோ நான்காவது வாரத்திலிருந்தோ தவத்திலிருந்து ஆரம்பிப்பதல்ல நீங்கள் முதல் நாளில் ஆரம்பிக்கின்ற தவத்திலிருந்து அமைகிறது ஆகவே இன்றே தொடங்குவோம் இப்போதே தொடங்குவோம் நற்செயல்களால் நம்மை எம்பிப்போம் இதுவரை வாழ்ந்த கடந்த கால பாவங்களை விட்டுப் பிரிவோம் இறைவனுக்கு உகந்ததை செய்வோம் இறைவன் உங்களோடு இருப்பார் உங்களை வழிநடத்துவார் நச்செய்தியின் பணியாளர்களாய் நச்செய்தியின் விசுவாசிகளாய் நீங்கள் வாழ்வீர்கள் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மனம் மாறிய மக்களே தொடர்ந்து வாருங்கள் இதய மாற்றத்தோடு இறைவனிடத்தில் இணைவோம் ஆமேன் யெசூக்கு புகழ் யெசூக்கு நன்றி மரியே வாழ்கள்